ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ரேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன். வாங்க வீடியோக்குள்ளே போய் கற்றுக்கலாம். நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன? டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன். டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அதோட தமிழ் மீனிங் என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் ஒரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் தலைப்புக்கு சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு நபரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசும்போது தான் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஓரியன்டான ஒரு எக்ஸாம்பிள். ஹூ இஸ் மாதவன்? மாதவன் இஸ் என்டர்பிரினர். ஹீ ஒர்க்ஸ் டெடிக்கேட்லி. திஸ் மொபைல் ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் டு மேக் இஸ் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல். ஹீ பிலீவ் இம்செல்ஃப் தட் ஐ கேன். ஈச் ஆஃப் இஸ் ஸ்டாஃப் ஒர்க் ஹார்ட். ஆல் ஆர் ஹெல்ப் ஒன் அனதர் இன் தேர் ஒர்க். திஸ் இஸ் மாதவன் ஹூ மேக்ஸ் இஸ் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஸோ இதுக்கான தமிழ் மீனிங் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது கிளியராகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரொனவுனுடைய டைப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொனவுன் டைப்பை பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் பேராகிராஃப் அதுலேருந்து ஃபஸ்ட் லைனை எடுத்து அதோடய டைப் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? மாதவன் இஸ் என்டர்பிரினர். ஹி ஒர்க்ஸ் டெடிகேட்லி. மாதவன் ஒரு தொழில் முனைவோர். அவன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவான். இதில் பார்த்தீங்கன்னா ஹீன்றது மாதவன்ன்ற பெயர் இருக்குங்களா, அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெயருக்கு பதிலாக யூஸ் பண்ணுற பிரதிபெயர் சொல்லுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன். சரிங்களா? அதோட டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். த வேர்ட் தட் இஸ் யூஸ்டு டு சப்ஸ்டியூட் த பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங் இஸ் கால்டு பர்சனல் ப்ரொனவுன். ஸோ குறிப்பிட்ட நபரையும் இடம் பொருள் இருக்கீங்களாங்க, அதற்கு பதிலாக இல்லை மாற்றாக நம்ம பயன்படுத்துகிற சொல்லுக்கு பேர் வந்து பர்சனல் ப்ரொனவுன், பிரதி பெயர் சொல் ஆகும். ஸோ எதெல்லாம் பிரதி பெயர் சொல்ல வரும் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே. இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். செகண்ட் சென்டென்ஸ் அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மாதவன் இசை என்டர்பிரினர். திஸ் மொபைல் ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ். ஸோ மாதவன் ஒரு தொழில் முனைவோர். இந்த மொபைல் உற்பத்தி நிறுவனம் அவனுடையது. இல்லை ஹிஸ் இருக்குங்களா, அது பார்த்திங்கன்னா மாதவனுடையது, மாதவனுக்கு சொந்தமானது அப்படின்றத குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஹிஸ்ஸுன்றது மாதவன்ஸ் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஈக்குவல். ஸோ இதை மாதிரி சொந்தத்தை, தனக்கு சொந்தமானதுன்றதையோ, நான் தனக்கு உடமையானது இல்லை தங்களுக்கு உடமையானதுன்றதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ப்ரொனவுனோட பேர் என்னது? பொசஸிவ் ப்ரொனவுன். ஸோ அதோட டெஃபினேஷன் நம்ம பார்த்துடலாம். த வேர்ட் தட் இஸ் யூஸ்டு டு சப்ஸ்டியூட் எ நவுன் அண்ட் ஷோஸ் ஓனர்ஷிப் இஸ் கால்ட் பொசஸிவ் ப்ரொனவுன். ஸோ உடமையை, சொந்தமானதை குறிக்க உபயோகப்படுத்தும் சொல் உடமை பிரதி பெயர் சொல் எனப்படும். ஸோ இதெல்லாம் அதில் வரும் பார்த்தீங்கன்னா மைன், அவர்ஸ், யுவர்ஸ், இஸ், ஹர்ஸ், இட்ஸ், தர்ஸ். நம்ம இப்போ தேர்ட் டைப் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பேராகிராஃப் வந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்திருக்கோம். மாதவன் இஸ் என்டர்பிரினர். டு மேக் இஸ் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஹீ பிலீவ் இம்செல்ஃப் தட் ஐ கேன். மாதவன் ஒரு தொழில் முனைவோர். அவனுடைய நிறுவனத்தை வெற்றிகரமாக செய்ய அவன் என்னால் செய்ய முடியும் என்று அவனையே நம்பினான். இதில் பார்த்தீங்கன்னா ஹிம்செல்ஃப், ஹிம்செல்ஃப் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபரை குறிச்சதுன்னா, இப்போ ஆப்ஜெக்ட்றது என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வந்து எதை, யாரை அப்படின்னு, ஊ வாட் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்க, அதுக்கு பதிலாக வர தான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ இந்த இதில் வந்து மாதவன் வந்து யாரை நம்பினா அப்படின்னு கேள்வி, அதுக்கு என்ன பதில் வருது? ஹிம்செல்ஃப், அவனையே. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபரை குறிக்கிது. ஸோ இதை மாதிரி சப்ஜெக்டையே ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சின்னா அதோடைய ப்ரொனவுனோட பேர் பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரொனவுன். சரிங்களா? பிரதிபலிக்கும் பிரதி பெயர்ச்சல். அதோடைய டெஃபினேஷனை பார்க்கலாம். இந்த வேர்ட் தட் இஸ் யூஸ்டு டு சப்ஸ்டியூட் எ நவுன் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சப்ஜெக்ட் இஸ் கால்ட் செல்ஃப் ப்ரொனவுன். எழுவாயை பிரதிபலிக்க உபயோகப்படுத்தும் சொல் பிரதிபலிக்கும் பிரதி பெயர்ச்சொல் எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப்ன்ற வேர்ட் வந்து எல்லாத்துலேயும் எண்டிங்கில் வரும். மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ், இம் செல்ஃப், அ செல்ஃப்ஸ், இட் செல்ஃப், தம் செல்ஃப். அப்புறம் ஃபோர்த் டைப் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். மாதவன் இஸ் என்டர்பிரினர். திஸ் இஸ் ஹீ ஹூ மேக்ஸ் இஸ் ட்ரீம் கம் ட்ரூ. மாதவனோட தொழில் முனைவோர். இவன் தான் தனது கனவை நனவாக்கிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ்ன்ற வேர்டு மாதவன்ற பேரை சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பர்சன், பிளேஸை சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொனவுனோட பேர் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், சுட்டி காட்டும் பிரதி பெயர்ச்சொல். அதோட டெஃபினேஷனை பார்க்கலாம். த வேர்ட் தட் இஸ் யூஸ் டு சப்ஸ்டியூட் எ நவுன் அண்ட் பாயிண்ட்ஸ் த பர்சன் அண்ட் திங் இஸ் கால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். நம்பர் மட்டும் பொருட்களை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற சொல் தான் சுட்டி காட்டும் பதிப்பெயர்ச்சொல். திஸ் தட்டு, திஸ், தோஸ்ன்ற வார்த்தைகள்லாம் அதில் வருது.
ஃபிஃப்த் டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஆல் ஆர் ஹெல்ப் ஒன் அனதர் இன் தேர் ஒர்க். அனைவரும் தங்கள் வேலைகளில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். இதில் ஆள்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நாட் ரெஃபர் பர்டிகுலர் பர்சன். ஆள்ன்றது அனைவரும், இப்போ பர்டிகுலராக யாரையும் சொல்லலை. இதை மாதிரி பொதுவாக சொல்கிற ப்ரொனவுனோட பேர் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினிட் ப்ரொனவுன், பொது பிரதி பெயர்ச்சொல். அதனுடைய டெஃபினிஷனை பார்க்க போகிறோம். இந்த வேர்ட் தட் டஸ் நாட் ரெஃபர்ஸ் டு பர்டிகுலர் பர்சன் ஆர் திங் இஸ் கால்ட் இன்டெஃபினட் ப்ரொனவுன். குறிப்பிட்ட நபர் பொருளை குறிக்காத சொல் பொது பிரதி பெயர்ச்சொல் எனப்படுகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன், ஃபியூ, சம், மெனி, ஆல், நன், எனி ஒன், எவ்ரிபடி, நத்திங், சம்படி போன்ற வார்த்தைகள்லாம் அதில் வரும். இப்போ நம்ம சிக்ஸ் டைப் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்திருக்கோம். ஈச் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். அவனது ஒவ்வொரு ஊழியரும் கடினமாக உழைக்கிறார்கள். இல்லை ஹீச்ன்றது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ன்ற குரூப் ஆஃப் பீப்புள், ஸ்டாஃப்ன்றது குரூப் ஆஃப் பீப்புள், அதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃபையும் குறிக்குது. இந்த மாதிரி குரூப்பில் இருக்க ஒவ்வொரு மெம்பரையும் குறிக்கிற ப்ரொனவுனோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், இனம் பிரிக்கும் பிரதி பெயர்ச்சொல். அதனுடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். த வேர்ட் தட் ரெஃபர்ஸ் எ நம்பர் ஆர் திங் ஆஃப் த குரூப் இஸ் கால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். குழுவில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினரையும் பொருளையும் குறிக்க உபயோகப்படுத்துகிற சொல் தான் வந்து இனம் பிரிக்கும் பிரதி பெயர்ச்சொல். ஈச்சி எய்தர் நெய்தர். இப்போ நம்ம செவன்த் டைப் பார்க்க போகிறோம். ப்ரொனவுனில் ஆல் ஆர் ஹெல்ப் ஒன் அனதர் இன் தேர் ஒர்க். இது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிள் பேராகிராஃப்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்திருக்கோம். அனைவரும் தங்கள் வேலைகளில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் அனதர்ன்றது பார்த்திங்கன்னா மோர் தென் டூ பீப்புள்ஸ்க்கு நடுவில் நடக்கிற செயலை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. இந்த மாதிரி மோர் தென் டூ பீப்புள்ஸ் இல்லை டூ பீப்புள்ஸ் நடுவில் நடக்கிற செயலை பற்றி சொல்கிற ப்ரொனவுனுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், பரஸ்பர பிரதி பெயர் சொல்கிற பேர். ஒரு டெஃபினேஷனை பார்க்கலாம். இந்த வேர்ட் தட் ரெஃபர்ஸ் எ மியூச்சுவல் ஆக்ஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் பீப்புள் ஆர் திங் இஸ் கால் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். இரண்டு அல்லது மேற்பட நபர்கள் அல்லது பொருட்களுக்கு இடையே நடக்கும் பரஸ்பர செயல் அல்லது உறவை குறிக்க உபயோகப்படுத்தப்பட்ட சொல் தான் வந்து பரஸ்பர பிரதி பெயர்ச்சொல். இப்போ பார்த்திங்கன்னா ஈச் அதர் ஒன் அனதர், அதில் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுனில் வரும். இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். ஹூ இஸ் மாதவன், யார் மாதவன். ஸோ ஊன்றது ஒரு நபரை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நபர் இல்லை பொருளை பற்றி கேள்வி கேட்க யூஸ் பண்ணுற ப்ரொனவுனோட டைப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகிரேட்டிவ் ப்ரொனவுன், வினா பிரதி பெயர்ச்சொல். சரிங்களா, அதோட டெஃபினேஷனை பார்க்கலாம். த வேர்ட் தட் யூஸ் டு ஆஸ்க் கொஷின்ஸ் அபவுட் பர்சன் திங் பிளேஸ் இஸ் கால்ட் இன்ட்ராகிரேட்டிவ் ப்ரொனவுன். நபர் பொருள் இடம் பற்றி கேள்வி கேட்க உபயோகப்படுத்தப்படும் சொல் வினா பிரதி பெயர்ச்சொல் எனப்படும். ஊ, ஹூம், வாட், விச், ஊஸ் போன்ற வார்த்தைகள்லாம் அதில் வரும். இந்த லாஸ்ட் டைப் நைன்த் டைப் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்திருக்கோம். திஸ் இஸ் மாதவன் ஹூ மேக்ஸ் இஸ் ட்ரீம் கம் ட்ரூ. இவன் தான் மாதவன், அவருடைய கனவை நினைவாக்கிக்கிறார். இந்த ஹூன்றது வந்து ரெஃபர் த பர்சன் மென்ஷன் பிஃபோர், அந்த ஹூன்ற வேர்டு வந்து இதுக்கு முன்னாடி பர்சன் மாதவன்றத குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறத முன்னாடி குறிப்பிட்ட நபரை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொனவுனோட பேர் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதுவே கேள்வி இதே ஹூவை வந்து நம்ம கேள்வி கேட்கறதும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறதோட பேர் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டிவ் ப்ரொனவுன். இதில் என்ன பண்ணியிருக்கோம், இதை மென்ஷன் முன்னாடி குறிப்பிட்ட நபரையோ பொருளையோ குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ப்ரொனவுனோட பேர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதோட டெஃபினேஷனை பார்க்கலாம். த வேர்ட் தட் யூஸ் டு மென்ஷன் த நவுன் ரெஃபர்டு பிஃபோர் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். முன்னூறு குறிப்பிட்ட பெயர்ச்சலை குறிக்க பயன்படும் சொல் தொடர்பு பிரதி பெயர்ச்சல் எனப்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஊ, விச், தட்டு, வாட்டு, ஊஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதில் வருது. நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பார்த்தோம். அதில் நைன் டைப்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் டைப் என்னது பர்சனல் ப்ரொனவுன் பார்த்தோம். செகண்ட் டைப் பசிவ் ப்ரொனவுன். தேர்ட் ஒன் செல்ஃப் ப்ரொனவுன். ஃபோர்த் ஒன் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஃபிஃப்த் ஒன் இன்டெஃபினட் ப்ரொனவுன். சிக்ஸ்த் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். செவன்த் ஒன் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். எயித் ஒன் இன்டெக்ரேட்டிவ் ப்ரொனவுன். நைன்த் ஒன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதுதான் நைன் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுனுடைய ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதோடைய சிங்குலர் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.